ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு உமன்ஸ் பியூட்டி அண்ட் ஹெல்த் கேர். நான் இப்போ உங்க கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் ஒரு கலராகவும் நம்மளோட பாடி ஒரு கலராகவும் இருக்கும். ஸோ வந்து நிறைய பேர் வெளியே கிளம்பி போகும்போது ஃபேஸ் ரொம்ப லுக்காக சூப்பராக போவாங்க. நார்மலாகவே அவங்க ஃபேஸ் எப்பயுமே ரொம்ப வெள்ளையாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். பாடி கலர் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட கேட்குறவங்க ஃபேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, கை வந்து ஏன் பிளாக்காக இருக்குன்னு கேட்பாங்க. நம்ம வந்து ஃபேஸ் அடிக்கடி வாஷ் பண்ணிக்கிறோம், அதுக்கு வந்து நல்லா கேர் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து க்ரீம் போட்டுக்கிறோம், நைட் நைட் க்ரீம் போட்டுக்கிறோம், இல்லை ஏதோ ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஃபேஸ்க்கு, ஆனால் கைக்கு அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ நம்ம பாடியை எப்படி நல்லா வச்சுக்கணும் அப்படின்றது தான் இவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஷியல் பண்ணுவீங்க, இல்லை க்ரீம்ஸ் போடுவீங்க, எனி ஒன் ஏதோ ஒன்று ஃபேஸ்க்கு ஹேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இந்த கேரிங் வந்து பாடிக்கும் கொண்டு வரணும். நீங்கள் ரொம்ப பண்ணாட்டினாலும் குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா, டெய்லி குளிக்கிறீங்க, நீங்கள் சோப்பு போட்டு குளிக்காமல் ஒரு ஷவர் க்ரீம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை வந்து பாடிக்கு ஸ்க்ரப் யூஸ் பண்ணணும். பாடி ஸ்க்ரப்னு தனியாக இருக்குது, நிறைய மார்க்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாரபன் ஃப்ரீ, சல்ஃபர் ஃப்ரீ உள்ள ப்ராடக்ட் நிறைய இருக்குது. அதை பார்த்து நீங்கள் வாங்கிட்டு பாடிக்கு வீக்லி ட்வைஸ் வந்து பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் குளிச்சுட்டு வெளியே வந்த உடனே, எல்லாருமே காலையில் ரொம்ப அவசரமாக போயிட்டுருக்கோம், ஸோ உங்களால் குளிச்சுட்டு வெளியே வந்தோடனே பாடி ஃபுல்லாக வந்து க்ரீம் அப்ளை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைன்னா பாடி க்ரீம் வந்து கைக்கு, உங்களோட பின்கழுத்து முன்கழுத்து, உங்களோட காலுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை ரெகுலர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது உங்கள் ஸ்கின்னை தொட்டிங்க அப்படின்னா ரொம்ப நைஸாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஒரு மனிதனோட ஆயுள் காலத்தில் பார்த்தீங்கன்னா அவனோட உடம்புல 25 கிலோ இறந்த செல்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம உடம்புல எவ்வளோ இறந்த செல்கள் இருக்கிறனால நம்ம கைகாலில் சுருக்கம் அதிகமாக வந்துருப்பாருங்க. அப்போ ஒரு இளமையிலேருந்து முதுமைக்கு போகிறதுக்கு ஒரு காரணம் இந்த இறந்த செல்லை நம்ம வெளியே எடுக்காதனால தான். நம்ம உடலில் வந்து பார்த்தீங்கன்னா 28 நாளைக்கு ஒரு தடவை வந்து இறந்த செல்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த பாம்புலாம் சட்டையை உரிச்சு போடுதே அதோட இறந்த செல்லை உரிச்சு போடுது. ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி கிடையாது. அப்போ நம்ம தான் நம்ம இறந்த செல்லை வெளியேற்றணும். அதனால தான் வந்து நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த ஸ்க்ரப்பு வச்சு நம்ம வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணும்போது அந்த செல்ஸ்லாம் வெளியே வந்துடும், புது செல் உருவாகும், நம்ம ஸ்கின் ரொம்ப பளபளன்னு ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ஸ்வீட் நல்லா சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு அவங்க ஸ்கின் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். எப்பயுமே சோப்பு போட்டு குளிக்கிறாங்கனாலும் சோப்பை கையில் தேய்ச்சி குளிக்காதீங்க. ஏன்னா நம்மளோட ஹோல்ஸில் வந்து சோப்பு போய் அடைச்சி அந்த சுவாசம் பண்ண முடியாமல் தான் நம்மளுக்கு ஸ்கின் அலர்ஜி நிறையா வருது. ஸோ சோப்பை கையில் தொட்டுட்டு அப்ளை பண்ணுங்கள். பெட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பாடி வாஷ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சன்ஸ்கிரீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஹேண்டுக்கு நெக்குக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெயிலில் போகும்போது அதுவும் தான் சேர்ந்து பிளாக் ஆகுது. ஸோ ஸ்கூட்டி ஓட்டுறவங்க, லேடிஸ் ஜென்ஸ் யாராக இருந்தாலும் சன்ஸ்கிரீம் அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கலரை வந்து அந்த யூவிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவோட சூப்பரான ஒரு விஷயம். இதை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.